நமஸ்தே, நான் உங்கள் குரு. நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்க, வியூ பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, வெரி மச், தேங்க்ஸ் அலாட். ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் வாட்ஸ்அப்பில் இதோட லிங்க் வந்து டெய்லி ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்லேயே கிளிக் பண்ணி அதிலே பாப்பப் ஆகிற அந்த வீடியோவை வந்து பார்க்குறீங்க. அது பார்க்குறதுனால என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ண முடியறதில்ல. அந்த வாட்ஸ்அப்லேயே அந்த வீடியோ பாப்பப் ஆகிறதுனால லைக் பண்ண முடியறதில்ல. ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட யூடியூப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனுக்கு போய் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து லைக் பட்டன், ஒரு ப்ளூ பட்டன் வரும், ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கும் தம்போட, அதை கிளிக் பண்ணுங்கள், லைக்ஸ் வரும். பிடிக்கலையாட்டி டிஸ்லைக், அதையும் கிளிக் பண்ணுங்கள், பிடிக்கலையாட்டி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கீழே ரெட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் வந்து எவ்ரிடே இந்த போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவு பண்ணி வாட்ஸ்அப்லேருந்து பார்க்குறத கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, யூடியூப் சேனல், அதாவது யூடியூபோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு போய் பார்த்தா தான் இந்த ஒரு நாலஞ்சு விஷயம் பண்ண முடியும். கொஞ்சம் எனக்காக ட்ரை பண்ணி இன்றைக்கி இதை பண்ணுங்கள். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, இப்போது பயப்படணும், பயப்படணும், இருங்க. இப்போ வந்து இந்த மனசுக்கு, சாரி, மைண்டுக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கடைசியில் நிப்பாட்டியிருந்தோம், கரெக்ட் தானே? ஸோ இந்த மைண்டுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பேடான ஒரு நியூஸ், இல்லாட்டி ஒரு ஒரு துக்கம், ஒரு சேடு, ஒரு துக்கம் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு நியூஸ், இல்லாட்டி ஒரு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் மைண்டு, அது வந்து நடக்காமல் வரும்போது இதே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பாடியில் இருக்கும். இந்த ரியாக்ஷன் தான் கோபம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு நல்லா கோபம் வரும், பயங்கரமான கோபம் வரும். கோபம் வந்து இந்த மைண்ட் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பயங்கரமாக பாடியோட நிறைய பார்ட்டை வந்து அஃபெக்ட் ஆகும். ஹார்ட்டு, இல்லாட்டி பிரெயினோட செல்ஸ், பிரெயினோட அந்த பிளட்டு போகக்கூடிய அந்த இடங்கள், பிளட் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்களோ, பிளட் வெயின்ஸு, இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு இது வந்து நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே பார்ப்போமே, ஒரு சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு பேட் நியூஸ் உங்களுக்கு வருது வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பேட் இன்ஃபர்மேஷன் நியூஸஸ் வருது அப்படின்னு வரும்போது உங்களோட பாடி வந்து ஆக்டிவாக இருக்காது. பாடி வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு சேட் அப்ரோச்சில் இருக்கும், ரொம்ப காமாகவும், ரொம்ப ஒரு ஒரு மௌனமாகவும், ரொம்ப சங்கடமாகவும், அவங்களோட விஷயங்களை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும், அப்படியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கள் நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, இப்போ ரிசல்ட்டு எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கிற டைம், அப்படி தானே? நிறைய பேர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த மார்க் ஷீட் வரும், மார்க் ஷீட் வரும்போது இவங்களுக்கு இவங்களோட மைண்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு 600க்கு இவ்வளோ வரும், இல்லாட்டி 1000க்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆல்மோஸ்ட் நியர் பை வரும்னு சொல்லி ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க மைண்டில் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வரலை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சுட்டு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃபிகர், அந்த மார்க் வரலை அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது இது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கோபம் வரும். கோபம் வந்து வீட்டில் வந்து ரொம்ப கத்துறது, அப்புறமா அழறது, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது, இதே மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாடியில் நம்மளுக்கு பார்க்கலாம்.
அதாவது நம்ம என்ன மைண்டில் செட் பண்ணியிருக்கோமோ அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நிறைய இதே மாதிரியான ரியாக்ஷன்ஸு நம்ம பாடியில் வரது நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கோபம் வந்து இந்த மைண்டுக்கு வந்து பிடிக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இது நிறைய பண்ணும். இது வந்து வேறு விதமாகவும் நம்மளை வந்து ரியாக்ட் பண்ணும் இந்த இந்த பாடி வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் மைண்டில் நம்ம வந்து போட்டு தலையை உடைச்சிட்டே இருப்போம். நெகட்டிவான விஷயங்கள் இல்லாட்டி ஒரு ஃபியர் அளிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவே வச்சுப்போமே, அகெயின் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க அப்படிங்கிறதுனால எக்ஸாம் வரக்கூடிய டைமில் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ, ரொம்ப டஃப்பாக இருக்குமோ கொஸ்டின், நான் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வருமா எக்ஸாம் எழுதுறதுக்கு, இதே மாதிரியான விஷயங்கள் மைண்டில் ஓடிண்டே இருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனாலே என்ன ஆகும் முடியும் பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கும்போது தூக்கம் வராது, நைட்டு படுத்துப்பாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து இவங்களோட மைண்டில் திருப்பி திருப்பி ரீவைன் ப்ளே ரீவைன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிண்டே இருக்கும். ஸோ அதனாலேயே இவங்களுக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது, காலம்புற ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது எக்ஸாம் எழுதுறதுக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடியது. இதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஃபியரான விஷயங்கள் மனசில், நிறைய எம்ப்ளாயீஸு பிஸ்னஸ் பீப்புள்ஸு எக்ஸ்ட்ரீம்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பீப்புள் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுவும் நல்ல ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு க்ரோத்துக்கு போயிருக்காது. அப்போது அவங்க வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அதே யோஜனையிலேயே இருப்பாங்க, அதே மைண்ட் செட்டோடே இருப்பாங்க. இது முன்னேற போகுமா, இவங்களுக்கு இந்த பிஸ்னஸால் நம்மளை சக்ஸஸ் ஆக முடியுமா, ப்ராஃபிட் கிடைக்குமா, இதே மாதிரியான நிறைய இது ப்ராஃபிட் கிடைச்சா நம்மளால் லைஃப் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய வரீஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மைண்டோட இப்படியே தேவையில்லாத ஒரு ரிவ்யூ திங்கிங் ரெகுலராக இருக்கிறதுனால, நெகட்டிவான திங்கிங் நிறைய சேடான திங்கிங் நிறைய இவங்க மைண்டில் போட்டு தலையை பிச்சுக்கிறதுனால என்னாகும் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக், இந்த பாடி இந்த மைண்டு வந்து ஹார்ட்டுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு தான் நிறைய வேலை கொடுத்து ஹார்ட்டில் பெயின் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு நிறைய சான்சஸ் வந்து இதே மாதிரியான நெகட்டிவான மைண்டில் நம்ம திங்க் பண்ணுற விஷயங்கள். இதே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபியரான விஷயங்கள் பயப்பட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே, என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரொம்ப ஒரு ஒரு மைண்டை போட்டு டார்ச்சர் கொடுப்பாங்க, என்ன பண்ணலாம் என்ன ஆகும் என்ன நடக்கும் இப்படி போனால் என்ன ஆகுது அப்படியே யோசனை பண்ணியே இருப்பாங்க, மைண்டை திருப்பி திருப்பி யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சில வேளை ஸ்ட்ராக் அட்டாக் ஆகும், இல்லாட்டி ஒரு பேராலிஸ் மாதிரி அட்டாக் ஆகி ஒரு சைடில் க்ளோட் ஆகி ஒரு சைடில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி மைண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள் துக்கம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் மைண்டுக்கு அக்செப்ட் பண்ணாதது. அக்செப்ட் பண்ணாததுனால அது பேசாமல் இருக்கும், அது பாடியோட மற்ற பார்ட்ஸ் எல்லாமே பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவான விஷயம், பட் இது வந்து முறையடிக்கலாங்க. மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இதை வந்து முறையடிக்கலாம். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நாம் நாளைக்கு பார்ப்போம். நிறைய பேர் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து கொரோனாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய வியூவர்ஸ் கேட்டதுனால, ஏன்னா கொரோனா பற்றி டெய்லி எக்கச்சக்கமான அப்டேட் கிடைக்கிது நம்மளுக்கு, எந்த டிவி திறந்தாலும் எந்த நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் நம்மளுக்கு கொரோனாவை பற்றி தான் அப்டேட் இருக்குது. ஸோ அதே படித்து படித்து போரும் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு, நிறைய ரீடர்ஸுக்கு, நிறைய டிவி வியூவர்ஸுக்கு, சேனல் வியூவர்ஸுக்கு. ஸோ அப்போது நம்ம சொல்லும்போது ஏதாவது யூனிக்காக இருக்கணும், ஒரு எஃபெக்டிவாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நான் வந்து அதை கொஞ்சம் யோசித்தேன். ஸோ பட் அது ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொரோனாவோட விஷயங்கள் வியூவர்ஸ் கேட்டதுனால இந்த போஸ்ட். வெரி பிகினிங், ரொம்ப பிகினிங்கில் இந்த கொரோனாவோட ஸ்டார்டிங் பீரியடில் நாம்ளே வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஒரு டேப்லெட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, அது கொரோனா வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த டேப்லெட் தான் வந்து ஹைட்ராக்சிக் குளோரோக்யூன் அப்படிங்கிற டேப்லெட். இது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் சைனாவில் இல்லாட்டி ஃப்ரான்ஸில் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஹைட்ராக்சிக் குளோரோக்யூன் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது இந்த COVID-19 பீரியடில் இந்த கொரோனா வைரஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொன்னதை பேஸ் பண்ணி
அது வந்து கொஞ்சம் நாடுகள் மெதுவாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் இந்த ரிசர்ச்சோட பாசிட்டிவாக எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஐயா, ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார், இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, எங்களுக்கு இந்த HCQ ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்களும் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பு எப்போ வாங்க ஆரம்பித்தாரோ, இந்த ஹைட்ரோக்ஸிக் குளோரிக்யூன் டேப்லெட்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாரோ, இது வந்து ஒரு பப்ளிஷ் பண்ண மாதிரி ஆகிடுது, வெளியில் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடுது, இந்த டேப்லெட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பேஸ் பண்ணி நிறைய உலக நாடுகள், நிறைய கண்ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ரெண்டு விஷயம் இதில், இது ரொம்ப சீப்பான டேப்லெட்டு, விலை கம்மியான டேப்லெட்டு, எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அண்ட் இது வந்து அப்புறமா தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க, இந்தியா தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் இந்த பர்டிகுலர் டேப்லெட். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது இண்டிபெண்ட் தான், நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது இந்த டேப்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய உலக நாடுகள் கேட்டு நாம்ளும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம், நிறைய வெளிநாடுகளுக்கு பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷலாக போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச், நிறைய ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பேப்பரில் முதல்ல போட ஆரம்பித்ததே வந்து அமெரிக்காக்காரங்க தான். என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் வந்து இதை ப்ரமோட் பண்ணார், இது வந்து டேஞ்சரஸாக இருக்குது, இந்த டேப்லெட் HCQ வந்து டேஞ்சரஸாக இருக்குது, அது வந்து ப்ரிவென்ட் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே நிறைய கான்ட்ரவர்ஷியலான டிஸ்கஷன் வந்து அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்லேயே இதை பாப்பப் ஆக ஆரம்பித்தது. அப்போது நம்ம ICMR என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அவங்க இந்த ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் வந்து செவிலியர்கள், நர்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி தானே. ஸோ இந்த ஹைட்ரோக்ஸிக் குளோரிக்யூனை வந்து நம்ம ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டு வாரத்துக்கு ஒன்று, அப்படி 4 weeks கண்டினியூஸாக அவங்க வந்து எடுத்துக்கணும். இன்கேஸ் அவங்க வீட்டில் கொரோனா யாருக்காவது பாசிட்டிவாக இருந்தால், மற்ற பீப்புளெலாம், மற்ற மக்கள்லாம் வந்து, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்லாம் வந்து இந்த ஹைட்ரோக்ஸிக் குளோரிக்யூனை வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரமோட் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட ஸ்டாப் ஆகிடுது, அடங்கிடுது. கொஞ்சம் பேசாமல் இருந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு த லான்சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஜேர்னலிஸ்ட், வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் ஜேர்னல் அவங்க வந்து த லான்சிட், இவங்க இப்போ வந்து இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி வராங்க, முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு சில டேட்டா பேஸ் பண்ணி, உலக அளவிலேயே டேட்டா பேஸ் பண்ணி பேசுகிறக்கூடிய ஒரு மெடிக்கல் ஜேர்னல் தான் வந்து இந்த த லான்சிட். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 671 ஹாஸ்பிட்டல், 671 ஹாஸ்பிட்டல் இன் 6 countries, 6 உலக நாடுகளில், 6 countriesல வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், இந்த பர்டிகுலர் HCQ-ஐ டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணும்போது இது ப்ரிவென்ட் பண்ணலை, இந்த விஷயம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலை, இது வந்து கண்ட்ரோல் பண்ணலை, இந்த மெடிசின் வந்து இது வந்து யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, த லென்சிட் அப்படிங்கிற ஜேர்னல். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, டேட்டா சொல்கிறாங்க, ஆனால் டேட்டாவோட டெப்த் எங்குமே சொல்லலை அவர். அதாவது 671 ஹாஸ்பிட்டல்னால் எந்தெந்த ஹாஸ்பிட்டல், 6 countries எந்தெந்த கண்ட்ரியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் பேர், இது எதுவுமே வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. அவங்க ஜென்ரலாக இந்த டேட்டா தான் சொல்கிறாங்க, அதனால் இது வந்து யூஸ் கிடையாது, ஹைட்ரோக்ஸிக் குளோரிக்யூன் வந்து யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை, வாதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. மைட் பி ஒரு இனி ஒரு 24 hours, நீங்களே வந்து நிறைய ஜேர்னலில் படிப்பீங்க, நிறைய பேப்பரில், நிறைய நியூஸ் சேனலில் நீங்கள் படிப்பீங்க, ICMR வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க, ஒரு விஷயத்தை இதுக்கு அகெயின்ஸ்டாக வெளியில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு டிபேட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு தரப்பும், ஒரு தரப்பு வந்து த லென்சிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து யூஸ்லெஸ், யூஸ் கிடையாது, இந்த மெடிசின் வந்து எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ICMR என்ன சொல்கிறாங்க, இது எஃபெக்டிவாக இருக்குது, நீட்டாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக இன்னும் நிறைய நியூஸ் சேனலில் இதை பற்றி வரப்போகுது, என்னதுன்னு பார்ப்போம்.
இப்போ ரீசண்டாக என்டிடிவியில் டாக்டர் ரன்தீப் குலாரியா அப்படிங்கிறவர் நம்ம இந்த ஹைட்ராக்சிக் குளோரிக்யூனை ரெக்கமெண்ட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. அவர் ஒரு சில பல வருடங்களாக இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறாராம். பட் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாதான், நல்ல க்யூர் ஆகுதான். இது வந்து நம்மளோட லென்ஸு சம்பந்தமான ஒரு வியாதி, இந்த கொரோனா அப்படிங்கிறது லென்ஸு சம்பந்தமான ஒரு வியாதி அப்படிங்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ப்ரொட்டெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ காரில் போகிறோம், காரில் போகும்போது என்ன பண்ணுறோம், சீட் பெல்ட் போட்டுக்கிறோம் அப்படி தானே. இந்த சீட் பெல்ட் எதுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கரெக்டு தானே. ஸோ வர்றதுக்கு முன்னாடி நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த ஹைட்ராக்சி குளோரிக்யூன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரன்தீப் குலாரியா ஒரு என்டிடிவி நியூஸில் கூட வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி பார்ப்போம், என்ன நடக்குது, என்ன பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பொறுமையாக வாட்ச் பண்ணுவோம். உங்களுக்கு என்னோடய டாக் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்ரீசன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.